தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும் என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஓமந்தூரார் மருத்துவமனை மற்றும் அரசு கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து இன்று ஆய்வு மேற்கொண்டனர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினார் மேலும் சிகிச்சை பெறும் கர்ப்பிணி பெண்களிடம் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் பேசினார் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர் தமிழகத்தில் கொரோனா சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து தற்போது இருபத்தி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது என்றார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு கர்ப்பிணிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களில் எழுபது சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பிளாஸ்மா தானம் செய்ய பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தமிழகம் முழுவதும் இன்னும் சில நாட்களில் பிளாஸ்மா வங்கிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் ஒரு மிகப்பெரிய விஷயம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது இது வந்து இது ஒரு சாத்தியமான விஷயமா இருக்கு அதே போல யோகாச்சு அரசு சிறப்பாக இருக்கிறோம் ஸோ ராஜீவ்காந்தியிலே மாதிரி அதேபோல் ஓமாந்தூர் மருத்துவமனை இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து கண்டினியூஸ் அப்போ மருத்துவர்கள் சூழலோட இன்ட்ராக்ட் பண்ணோம் அதனால அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய சீமாங் சென்டரில் ஃபுல் ஃப்ளெஜ்டு அவங்கள அட்மிஷன் போட்டு தாயும் சேயும் கவுன்சிலிங் கொடுத்து கவனத்தில் கொண்டு மிக சிறப்பான உயர்வான சிகிச்சை அளித்த காரணத்தினாலதான் அந்த நியூ கூட டென் பர்சன்ட் பாசிட்டிவ் வந்திருக்கு பிறந்த குழந்தை பச்சிளம் குழந்தைகள் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பேரில் டென் பர்சன்ட் அதாவது நியர்லி ஒரு இரநூறு இரநூத்தி பத்து குழந்தைகளுக்கு நியூ பச்சிலம் குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு அந்த குழந்தைகளையும் தனியாக இன்கூபெக்டரில் வச்சு அவங்களுக்கும் வந்து ஜீரோ பர்சென்ட் மாட்டாலிட்டியை உறுதிப்படுத்துனது வந்து ஒரு மகத்தான சேவை பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்